வெல்கம் டு ரெசிபி குரு. நான் சுமதி கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு வாழைப்பூ புதினா வடை எப்படி பண்ணுதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து கடலைப்பருப்பு 1.5 கப்பு, 2 ஸ்பூன் தோரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு பத்து சிகப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய். ஸோ இப்போ வந்து இதை எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா ஒரு வாட்டி நல்லா அலம்பி வாஷ் பண்ணி ஊற வைக்கணும். ஸோ இது வந்து மினிமம் ஒரு 30-40 மினிட்ஸ் இது வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா அரைச்சி இதை பண்ணலாம். ஸோ இப்போ முதல்ல நான் பருப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுட்ருக்கேன். ஒரு வாட்டி தண்ணி கொட்டி நல்லா அதை கலைஞ்சி அந்த தண்ணியை கொட்டிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி கொட்டிட்டேன். ஸோ இந்த பருப்பு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தண்ணி கொட்டுறேன். தண்ணி கொட்டி இது நல்லா 30-40 மினிட்ஸ் மினிமம் நல்லா ஊறணும். ஸோ அரை மணி நேரிலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் மேக்ஸிமம் ஊறினா போதும். ஸோ இது நல்லா இப்போது தண்ணி கொட்டிட்டேன். இதை வந்து ஊறட்டும். வெறும் நான் பருப்பை மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் அப்படியே தான் வைக்கிறேன், அது ஊற போடலை. ஸோ அதை அப்படியே தான் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ நான் மிக்சியில் அதை அரைக்க போகிறேன். காஞ்ச மிளகாவை முதல்ல போட்டுண்டு அடியில், ஸோ அதை அடியில் போட்டுண்டு அதுக்கு மேலே பருப்பை போடணும். பருப்பு பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் இழுத்துடணும். தண்ணி கொஞ்சம் கூட அதில் இருக்கக்கூடாது, வெறும் பருப்பை மட்டும் எடுத்து போடணும். ஸோ ட்ரையாக தான் அரைக்கணும், தண்ணி இதுக்கு கொட்டக்க வேண்டாம். ஸோ அந்த ஈரப்பதம், அதில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும் போதும். அப்படி வேணுன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இது மாதிரி தான் இருக்கணும். மாவு வழுமூணு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைக்குறன்னு அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு கூட தெரியுது பாருங்கள், அது மாதிரி 1-2 மா அரைக்கணும். அதாவது ரொம்ப வழுமூணு இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு தேவையான அந்த இதில் ஆட் பண்ண போகிற வந்து வாழைப்பூ, புதினா, சால்ட்டு. ஸோ சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இந்த குவான்டிட்டிக்கு நான் 1 ஸ்பூன் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ புதினாவை போடுறேன். ஸோ வாழைப்பூவை ஆட் பண்ணியிருக்கேன், புதினாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சால்ட்டையும் இந்த மாவில் போட்டுடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ இந்த அரைச்சி வச்ச மாவோட இது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது கடலை பருப்புன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். ஸோ 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போடலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதை எல்லாமே நல்லா கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஸோ புதினா ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா ஃப்ளேவர். ஸோ இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் இதை பொரித்து எடுக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ கையை அலம்பி அதில் பண்ணாக்கா கையில் ஒட்டாமல் மாவு வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு எடுத்து வடை தட்ட ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 பால் மாவு எடுத்து இது மாதிரி நல்லா தட்டி இந்த எண்ணெயில் போடுறேன். எண்ணெய் வந்து அந்த ஃப்ளேம் வந்து கேஸ் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே மிதமான தீயில் இருக்கட்டும். ஏன்னா இல்லைனா மேலே வந்து கலர் வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா வடை மாதிரி நல்லா ரவுண்டை தட்டி இதில் போட்டுடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் மாறுறது தெரியும். ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் இப்போ இது மாதிரி திருப்பி போடலாம். அதை பார்க்கறச்சவே கலர் மாறி உங்களுக்கு தெரியும் அது ஆயிடுது அப்படின்னு. திருப்பிட ஸ்டேஜில் திருப்பி விடலாம். ஸோ இப்போ ஒரு பக்கம் வெந்துடுத்து இப்போ அடுத்த பக்கம் அது வேகிறதுக்காக இப்போ நான் திருப்பி விட்ருக்கேன் திரும்பியும். ஸோ திரும்பியும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது வடை. ஸோ நான் வந்து ஒரு அந்த வடையெல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் அந்த வடித்தட்டில், ஸோ தட் இந்த பாக்கி எக்ஸஸ் ஆயில் இருந்தால் கூட அந்த பேப்பரில் அது ஃபில்டர் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த ஈடு போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து
இதில் நீங்கள் ஓட்டை போட்டு கூட சில பேருக்கு வடைனா அந்த ஓட்டை இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி வேணும்னா அந்த ஓட்டை போட்டு கூட போடலாம். ஸோ அதுக்காக இன்னொரு இது மாதிரி ஓட்டை போட்டு ஒரு வாட்டி போடுறேன். ஸோ அப்படியே பிளெயினாகவும் வடை தட்டி போட்டுடலாம், வேணும்னா ஒன்றில் ஒரு ஓட்டை போட்டும் நீங்கள் போடலாம். அது லைக் அதெல்லாம் உங்களோட விஷ் அது. ஸோ திரும்பி இது மாதிரி தட்டி ஒரு ஓட்டை போட்டு அதே மாதிரி கையை சும்மா நுள்ள நுள்ள கையை நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா மாவு ஒட்டாது கையில், அந்த வடையும் நல்லா பர்ஃபெக்டாக போட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், திரும்பியே கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் கேச்சு திருப்பி விடுறேன். ஸோ இப்போ நல்லா ஆயிடுத்து வடை. ஸோ திரும்பி இப்போது எடுத்துடலாம் வடையை. ஸோ இப்போ புதினா வாழைப்பூ போட்ட வடை வந்து ரெடி ஆயாச்சு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புதினா உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். அந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு வாட்டி வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.